காலுக்காகவும் கோரிக்காகவும் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருந்தாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சோம்பேறிங்க. காலு பகல் பூரா ஊரை சுத்திட்டு வரும். கோரி காலு வர வரைக்கும் வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டே. என் கூட்டு யார் தள்ளி விட்டது? பசங்கள அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா? இல்லம்மா, எங்களுக்கு அடி எதுவும் படல. ஆனா கூடுதாமா உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு ராத்திரி நம்ம எங்கம்மா தங்குவோம்? என்ன பண்றதுன்னே தெரியாம சோனா குருவி தன்னோட குழந்தைங்களை நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு மரத்தடியில உட்காந்து ராத்திரி அழுதுகிட்டே இருந்தது. அப்ப மேல இருந்து தண்ணி சொட்ட சோனா மேல அண்ணாந்து பாத்தது. பார்த்தா அந்த மரமே அழுதுகிட்டு இருந்தது. சோனா குருவி, நீ பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என் மேலதான் வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ இப்படி துன்பப்படுறத என்னால பாக்க முடியல. நீ துன்பப்படுறதுக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்னோட கூட்ட தள்ளி விட்டவங்க யாருன்னு சொல்ல முடியுமா? கூடிய சீக்கிரம் உன் கூட்ட தள்ளி விட்டவங்க உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேப்பாங்க. அப்ப அது யாருன்னு நீ தெரிஞ்சுக்க. இன்னைக்கு நீயும் உன் குழந்தைங்களும் நான் கீழே போடுற இலையில படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில நீ பழையபடி என் மேல புது கூடு கட்டிக்க. இப்படி சொன்ன மரம் தன்னோட சில இலைகளை கீழே போட சோனாவும் அது குழந்தைங்களும் அது மேல படுத்து தூங்கினாங்க.
இப்படி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த மரம் பக்கத்துல இருந்த மரத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. இந்த காட்டுல உள்ள மரங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. காளுக்காகு எந்த மரத்துல கூடு கட்டிருக்கோ அந்த மரம் காளுக்காகத்தோட கூட்ட உடனே கீழே தள்ளி விடணும். உடனே பக்கத்துல இருந்த மரம் இன்னொரு மரத்துக்கிட்ட அது அப்படியே சொல்லுச்சு. இப்படியே மரங்கள் சொல்லிக்கிட்டே போங்க, கடைசியா அந்த செய்தி காளுக்காகம் கூடி இருந்த மரத்துக்கும் போயிடுச்சு. ஓஹோ, அப்படியா செய்தி? இதோ இப்பவே செஞ்சிடறேன். இப்படி சொன்ன மரம் காளுவோட கூட்ட கீழே தள்ள வேகமா ஆட ஆரம்பிச்சது. காளு, எனக்கு தூக்கம் வருது, கூட்ட ஆட்டாத. புறா கிட்ட இருந்து திருடிட்டு வந்தத வயிறு முட்ட தின்ன சந்தோஷத்துல நீ தான் கூட்ட ஆட்டிக்கிட்டு இருக்க. காளு, இப்ப கூட்ட ஆட்டுறத நிறுத்த போறியா இல்லையா? இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க கூட தலைகீழா கீழே விழுந்துடுச்சு. கோரி, என்னது நம்ம மரம் ஏன் இப்படி ஆடி கூட்ட கீழே தள்ளி விடுது? எந்த மரமும் அசைய கூட இல்ல, நம்ம மரம் ஏன் இப்படி ஆடுது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கோரியும் காளும் இப்படி பேசிக்கிட்டே ராத்திரி பூரா குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் பொழுது விழுந்துச்சு. சோனா புது கூடு கட்டுறதுக்காக குச்சிகளை பொறுக்கிட்டு வந்து வேலைய ஆரம்பிச்சது. கூட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வந்தாச்சு. சாயங்காலத்துக்குள்ள எப்படியாவது கூட்டு கட்டி முடிச்சிடணும். இதே மாதிரி கோரியும் காளையும் கூடு கட்ட தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து கூட்ட கட்டி முடிச்சாங்க. காளு, இப்ப நம்ம அழகான அதே சமயம் கீழே விழாத மாதிரியும் கூட்ட கட்டிட்டோம். இனிமே இந்த மரம் எப்படி ஆடுனாலும் நம்ம கூடு கீழே விழவே விழாது. ஆமாங்கோரி, நேத்து ராத்திரி குளிர்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இன்னைக்கு ராத்திரியாவது நிம்மதியா தூங்கணும். அன்னைக்கு ராத்திரி ஆச்சு. அந்த மரமே மறுபடியும் ஆட ஆரம்பிச்சது. ஏய் மரமே, ஆடுறத நிறுத்து. உனக்கு என்ன ஆச்சு? பகல் பூரா கஷ்டப்பட்டு இந்த கூட்ட கட்டிருக்கோம். இந்த காட்டுல எந்த மரமும் அசைய கூட இல்ல, நீ மட்டும் ஏன் இப்படி ஆடுற? காளு, நீ வாய மூடு. இந்த மரம் எவ்வளவு வேணும்னாலும் ஆடட்டும், ஆனா நம்ம கூடு கீழே விழாது. கோரி இப்படி சொன்ன உடனே அந்த மரம் அப்படியே மேல கிளம்பி தலைகீழா நிக்க கூட்டோட சேர்ந்து காளுவும் கோரியும் கீழே விழுந்தாங்க. காளு, என்னோட இடுப்பு எலும்பு முறிஞ்ச மாதிரி இருக்கு, இதெல்லாம் எப்படி நடக்குது? கோரி, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. எந்த மரத்திலையும் ஒரு இலை கூட அசையல, ஆனா நம்ம கூடு உள்ள மரம் மட்டும் வேகமா அடி கூட்ட கீழே தள்ளுது. வா, இந்த மரத்துக்கிட்ட போய் இதுக்கான காரணத்தை கேப்போம். மரமே, ரெண்டு நாளா எங்களால கூட்டுல நிம்மதியா தூங்கவே முடியல. மரங்கள்லாம் ஆடி எங்க கூட்ட கீழே தள்ளி விடுதுங்க. இதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதுக்கெல்லாம் காரணம் சோனா குருவி கூட்ட கீழே தள்ளி விட்டதுதான். சோனா குருவி கிட்டயும் அந்த மரத்துக்கிட்டயும் நீங்க மன்னிப்பு கேட்டாதான் இந்த காட்டுல உங்களால நிம்மதியா வாழ முடியும். இத கேட்ட காளுவும் கோரியும் நேரா சோனா கிட்ட போனாங்க. இன்னும் சரியா விடிய கூட இல்ல, அதுக்குள்ள வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? சோனா, உனக்கு நாங்க ஒரு கெடுதல் பண்ணிட்டோம், அதுக்கு மன்னிப்பு கேட்கதான் வந்திருக்கோம். என்ன கெடுதல் செஞ்சீங்க? சோனா, உன்னோட கூட்ட மரத்துல இருந்து நாங்க தான் கீழே தள்ளி விட்டோம். எத்தனையோ முறை என் கூட்டுல இருந்து தானியங்களை திருடி இருக்கீங்க, அதுக்கெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்டதே இல்லையே, இப்ப என்ன திடீர்னு மன்னிப்பு எல்லாம் கேக்குறீங்க? சோனா, அதுக்கும் காரணம் இருக்கு. பிறகு நடந்தது எல்லாத்தையும் கோரியும் காளும் சோனாவுக்கு சொன்னாங்க. சோனா, தயவு செய்து இந்த மரத்துக்கிட்ட சொல்லி எங்களை மன்னிக்க சொல்லு, இல்லன்னா இந்த காட்டுல நாங்க நிம்மதியா வாழவே முடியாது. சோனு காளுவையும் கோரியையும் அழைச்சுக்கிட்டு மரத்துக்கிட்ட போச்சு. நல்ல மரமே, எங்களை மன்னிச்சிடு. சோனாவோட கூட்ட தள்ளி விட்டு நாங்க பெரிய பாவம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் சோனாவுக்கோ வேற எந்த பறவைக்கோ எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். தயவு செய்து எங்களை மன்னிச்சிடு, எங்களை நிம்மதியா வாழவிடு. சோனா, நீ என்ன சொல்ற? இவங்கள மன்னிக்கிறது மன்னிக்காம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. அன்பான மரமே, கோரியும் காளவும் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்க, அதனால அவங்கள மன்னிச்சிடலாம். காளு, கோரி, உங்க ரெண்டு பேரையும் சோனா சொன்னதால மன்னிக்கிறேன். இந்த காட்டுல உள்ள இயற்கை சொத்துக்கள் எல்லாம் எல்லா பறவைகளுக்கும் பொதுவானது.
உயர்வான மரமே, நீங்க சொன்ன எல்லாத்தையும் நாங்க எப்பவும் ஞாபகம் வச்சுப்போம். இப்படி சொன்ன மூணு பேரும் தங்களோட கூட்டுக்கு பறந்து போனாங்க.